அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு வழங்கவும். இந்த வீடியோ பதிவில் நாம் கடக லக்னம் பற்றி பார்க்க உள்ளோம். புனர்பூசம் நான்காம் பாதம், பூசம் மற்றும் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டது கடக ராசி மண்டலம். இந்த கடகத்திற்கு அதிபதியாக சந்திர பகவான் இருக்கின்றார். இது ஒரு நீர் ராசியாகும். இது ஒரு பெண் ராசியும் கூட. இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் சாந்தமான பெண் தெய்வங்களை வணங்குவது சகல விதத்திலும் நன்மைகளை வழங்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. இது ஒரு இரட்டை ராசி ஆகும். பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவர்களை பெண்களுக்கு பிடிக்கும். ஏனெனில் இந்த லக்னத்தில் பிறந்தால் ஏற்படுகின்ற வசீகர தன்மையும் பெண்களை அணுகும் விதமுமே ஆகும். கடக லக்னத்தில் பிறந்தவர்களே சினிமா துறையில் 90% சாதித்து வருகின்றனர் என்பது நம்ப முடியாத விஷயம் ஆகும். இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் மென்மையான மனம் படைத்தவர்கள் ஆவர். தாயின் பேச்சினை தட்டாமல் கேட்பவர்கள். படிப்பில் நல்ல ஆர்வம் இருக்கும். சரியான தசாபுத்தி நடைபெற்றால் கட்டாயம் கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்களால் படிப்பில் சாதிக்க இயலும். ஆனால் பெரும்பாலானவர்கள் நடைமுறை வாழ்க்கையில் அவ்வாறு சாதிப்பது கிடையாது. பணத்தின் மீது ஆசையும் குறிக்கோளும் எப்பொழுதும் இருக்கும். அதிக அளவில் சம்பாதிக்க விரும்புவர். தான் சம்பாதிக்கின்ற பணத்தினை வெளியில் கூறவே மாட்டார்கள். சராசரியான உயரமும் உடல் எடையும் உடையவர்கள். எங்கு படுத்தாலும் இவர்களுக்கு தூக்கம் தானாக வந்துவிடும். அந்த அளவிற்கு உறக்கத்தின் மீது விருப்பம் உள்ளவர்கள். அடிக்கடி காய்ச்சல், தலையில் நீர் கோர்த்து கொள்வது, சளி முதலிய தொல்லைகளால் பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் உள்ளன. சிவந்த மேனியாக இருந்தால் மென்மையாக இருக்கும். ஒரு சிலர் கருமையாகவோ அல்லது மாநிலத்திலோ இருக்கும் வாய்ப்புகளும் உண்டு. அவ்வாறு இருந்தாலும் அவர்கள் பொலிவாகவும் இதமாகவுமே இருப்பர். எடுப்பான மார்பகம் இருக்கும். முகம் பிரகாசமாக இருக்கும். நடையில் ஒரு நளினம் இருக்கும். இனிமையாக பேசும் சுபாவம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சூடான பதார்த்தங்களை உண்ண விரும்புவர். டீ, காஃபி முதலியவைகளை நாடும் நபராகவே இவர் இருப்பார். இவர்கள் மதுவிற்கு அடிமையாகும் வாய்ப்புகள் உண்டு. உணவு அதிக அளவில் உண்ணும் சுபாவம் இருக்கும். இவர்கள் அடிக்கடி மாற்றங்களை வாழ்வில் காணும் வாய்ப்புகளும் உண்டாகும். மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். காதல் இவர்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது. கையில் சிறு தொகையாவது யாருக்கும் தெரியாமல் இவர்கள் வைத்திருப்பார்கள். கேட்டால் அது அவசர தேவைக்கானது என்று கூறி சமாளிப்பர். பல வழிகளில் பொருள் ஈட்டும் வாய்ப்புகளும் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஈடுபடுகின்ற அனைத்து காரியங்களிலும் வெற்றியை அடைய விரும்புவர். இவர்களுக்கு முதலீடுகளால் எதிரி, தொல்லை, மன உளைச்சல் அல்லது கடன் முதலிய பிரச்சனைகளுள் ஏதேனும் ஒன்று ஏற்படலாம். தாயின் ஆசீர்வாதத்தினை பெறுவதன் மூலம் இவர்கள் பல்வேறு நன்மைகளை அடைய இயலும். நல்ல ரசனையான வீடு இவர்களுக்கு அமையும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. பொதுவாக கடக லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வாடகை வீட்டில் இருந்தால் அடிக்கடி வீடு மாறும் வாய்ப்புகளும் உண்டு. உங்கள் குழந்தைகள் வேகமானவர்களாகவும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பர். நிலம் சார்ந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இவர்களுக்கு இயற்கையாகவே அமையும். ஆனால் கட்டாயம் உறவினர்களால் வம்பு மற்றும் வழக்குகளை சந்திக்க வேண்டி இருக்கும். உங்கள் எதிரிகளை மிகவும் அமைதியான வழியிலேயே கையாளுவீர்கள். உடலில் அவ்வப்பொழுது கொழுப்பு மற்றும் வாயு சார்ந்த பிரச்சனைகள் எட்டி பார்க்கும். திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு கையை நீட்டினாலும் வார்த்தைகள் தடித்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நீங்கள் அமைதியாகி விடுவீர்கள். அனைத்தையும் அமைதியாக கையாண்டாலும் தைரியமானவர்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நிர்வாகத்திறன் நன்றாக இருக்கும் என்பதால் இவர்களுக்கு அது சார்ந்த வேலைகளே அமையும். வேலையில் தன்னுடைய கடின உழைப்பினை காட்டி முன்னுக்கு வருவார்கள். இவர்களுக்கு நேர்மையான மற்றும் உண்மையான கணவன் மனைவி அமைவார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. தன்னுடைய துணையின் மீது அதீத அன்மையும் பாசத்தையும் வைத்திருந்தாலும் சரியான நேரத்தில் வெளிக்காட்ட தவறிவிடுவர். ஆனால் இவர்கள் மற்றவர்களிடத்தில் இவ்வளவு அன்பு காட்டுகின்றார், நம்மிடம் காட்ட மாட்டேன் என்கின்றாரே என தங்கள் துணை நினைக்கும் வாய்ப்புகளும் உண்டு.
இவர்கள் இயற்கையாகவே ரொமான்டிக்கானவர்கள்தான். தங்களுடைய குழந்தைகளையும் நல்ல விதத்தில் வளர்ப்பார்கள். இவர்களுக்கு திருமணத்திற்கு பின் ஒரு சில கடன் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் அதனை நீங்கள் சுப செலவுகளாகவோ சொத்திற்காகவோ மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளும் அமையும். எதிரிகளால் உங்களை என்றுமே வெல்ல இயலாது. போதைப் பொருட்களை பயன்படுத்தும் வாய்ப்புகள் அதிகம் உண்டாகும். எனவே போதைப் பொருட்கள் மற்றும் லகரி வஸ்துக்களை முடிந்த வரையிலும் தவிர்க்கவும். மீறி பழகிவிட்டீர்கள் என்றால் இறைவன் கொடுத்த உங்களுடைய அருமையான உடல் அமைப்பானது கெட்டுவிடும். அதேபோல் அதிர்ஷ்டத்தினை நம்பி ஷேர் மார்க்கெட், லாட்டரி உள்ளிட்டவைகளில் முதலீடு செய்ய வேண்டாம். தகுந்த அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் மட்டும் உங்கள் ஜோதிடரிடம் கேட்டுவிட்டு பின்னர் முதலீடு செய்யவும். இவர் தந்தைக்கு இவர் மீது அலாதி அன்பு எப்பொழுதும் இருக்கும். முடிந்த வரையிலும் கடகலக்கணத்தைச் சேர்ந்தவர்களுக்காக அவர்களுடைய தந்தைகள் நல்ல வழிகாட்டிகளாகவும் சொத்துக்களை சேர்த்து தருபவர்களாகவும் இருக்கின்றனர். விவசாயம், இராணுவம், அரசாங்க வேலை, போக்குவரத்து வேலை, போலீசார், விளையாட்டுத்துறை, பாதுகாப்புத்துறை, நிர்வாகத்துறை ஆகிய துறைகளில் நீங்கள் ஜொலிக்க இயலும். பல விஷயங்களை படிப்பதில் நாட்டம் உள்ளவர்கள். பெரும்பாலும் சுயதொழில் அமைவது கடினமான ஒன்றாகும். வேலைக்கு சென்றால் படிப்படியாக கட்டாயம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைய இயலும். வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு இவர்களுடைய வேலையின் மூலம் நல்ல லாபம் வரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பும் உண்டாகும். பெண்களால் அதிக ஆதாயம் அடைபவர்களில் முக்கியமானவர் என்று கூறினால் அது மிகையாகாது. வருமானமும் சீராகவே இருக்கும். இதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. அக்கா உள்ளிட்டவர்களின் மூலம் பொருள் சேர்க்கை உண்டாகும். கால் சென்டர்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு தூதர் உள்ளிட்ட பணிகளில் உங்களால் சாதிக்க இயலும். சமரசம் செய்வது, நடுநிலை வகிப்பது உள்ளிட்டவைகளில் நீங்கள் நினைத்ததை சாதிக்க இயலும். நிம்மதியான உறக்கம் உண்டாகும். உங்களுக்கு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை மட்டும் உங்களுக்கு சில கடினமானதாகவே இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் ஆகியவை உள்ளன. உங்களுக்கு 4 மற்றும் 6 ஆகிய எண்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும். மோதிர விரலில் வெள்ளி மோதிரத்தில் முத்து பதித்து அணிவது சகலவித ஏற்றத்தினையும் தரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. உங்களுக்கு வளர்பிறை சந்திரன், குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் ஆகியோர் யோகத்தினை வழங்கக்கூடியவர்கள் ஆவர். சூரியன் பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடியவர் ஆவார். சுக்கிர பகவான் கெடுதல்களை செய்யக்கூடியவர். இடத்திற்கேற்ப நன்மைகளை கூடவோ குறைத்தோ அள்ளியும் தருவார். சனி, ராகு, கேது, புதன் ஆகியோர் கெடுதல்களையே விளைவிப்பர். எனவே கவனமாக இந்த கிரகங்களின் தசா முற்றும் புத்திகளில் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் கடகலக்கணத்தின் பொது பலன்கள் ஆகும். அவரவர் சொந்த ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தே இந்த பலன்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.